வணக்கத்துடன் பெப்பரின் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்னால் நிற்பதில் உண்மையிலே தமிழனாக நெஞ்சை நிமர்த்திக் கொள்கின்றேன். நேற்று நான் ஒரு காணொலியை பேசியிருந்தேன். அந்த காணொலியில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் துவாரகா அவர்கள் போலி என்ற கருத்தை பதிவிட்டதை மையப்படுத்தி சில கருத்துகள் பதிவிட்டிருந்தேன். எனக்கு அதன் பின்பு இரவு சென்றுவிட்டேன். எனக்கு நிறைய நண்பர்கள் கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு நண்பர் அனுப்பிய கருத்து சற்று சிந்திக்க வைத்தது. காரணம், 2009 இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற பின்பு மலேசியாவில் வைத்து கே.பி. பத்மநாபன் அவர்கள் ஒரு கருத்தை அறிவிக்கின்றார். அது என்ன கருத்து என்றால், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்ற ஒரு அரசாங்கத்தை கட்டியமைப்பதற்கு நான் முயற்சித்து செய்து கொண்டிருக்கிறேன் என்று அறிவிக்கிறார். அதன் பின்பு இன்றைய நாடு கடந்த அரசாங்கத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் அதனை தன் பொறுப்பேற்று அவர் செயல்பட தொடங்கிவிட்டார். இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தில் செனட் குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆய்வாளர்கள் போன்ற பலர் இது விடுதலை புலி இயக்கத்தை மையப்படுத்திய ஒரு இயக்கம் என்கின்ற கோட்பாட்டில் அவர்கள் இதில் இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையிலே இது பத்மநாபன் அவர்களுடைய மூளையில் இருந்து உதித்த ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் கட்டி அமைக்கப்பட்டதிலும் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டதிலும் பத்மநாபன் அவர்களுக்கு முதன்மையான பங்கு இருக்கு. எனவே அவர்கள் அதை மையப்படுத்திய ஒரு செயல்பாடுகளைத்தான் எடுத்துக்கொண்டு பயணிப்பார்கள். அந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் இதுபோன்ற கருத்துக்களை அவர்கள் வைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை பதிவிட்டார். இந்த செய்தி உண்மையா என்கின்ற கேள்வி எழுந்தது. எனவே இதை குறித்து நான் அனைத்து ஊடகங்களில் அப்பொழுது வந்த செய்திகளை எல்லாம் தேடி எடுத்தேன். நேற்று இரவு என்னுடைய முழு பணியே இதுவாக இருந்தது. பல ஊடகங்களில் வந்த செய்திகளை நான் தேடி எடுத்தேன். அந்த ஊடகங்களில் சொல்லப்பட்ட செய்திகள் உண்மையிலே மலேசியாவில் வைத்து கே. பத்மநாபன் அவர்கள்தான் இதை அறிவிக்கின்றார். நான் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்ற ஒன்றை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு களம் அமைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு ஐயப்பாடு மனதிற்குள் எழும்பி விடுகின்றது. எனவே துவாரகாவை குறித்து இன்று எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி, அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி உண்மையாக இருக்குமா என்கின்ற கேள்வி எனக்கு எழும்பிவிட்டது. காரணம், துவாரகா அவர்கள் தோன்றுகிறார் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டவுடன் துவாரகா அவர்கள் வருகிறார்களா, நாங்கள் அவளோடு எதிர்பார்க்கிறோம், எப்பொழுது வருவார்கள், அவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் விழி வைத்து காத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் உடனடியாக அந்த துவாரகா அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னவுடன் பலர் முனைப்பு கட்டி சொன்ன ஒரே விடயம், போலி துவாரகா உருவாக்கப்படுகிறார் என்று. அதற்கு ஒரு கதாபாத்திரத்தையும் அவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். அந்த கதாபாத்திரத்தையும் கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தினார்கள். தொடர்ச்சியாகவே இதை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். துவாரகா அவர்கள் வந்து, அதாவது நவம்பர் 27 துவாரகா அவர்கள் வந்து பேசிய பின்பு போலி துவாரகாவை உருவாக்கி விட்டார்கள் என்ற கருத்தை அனைத்து ஊடகங்களும் பதிவு செய்திருந்தால் இதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்று நம்மால் நம்ப முடியும். ஆனால் இலங்கை அரசாங்கம், சர்வதேச புலனாய்வுத்துறை எங்களுக்கு இப்படி ஒரு செய்தியை சொன்னது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லிய கருத்தை தான் பல வலையொலிகள் வாங்கி கொண்டு பேசின. அப்படி என்றால் சந்தேகங்கள் எழும்புகின்றன. இன்னொன்று, சர்வதேச புலனாய்வுத்துறை தான் எங்களுக்கு இப்படி ஒரு செய்தியை சொன்னது என்று இலங்கை வைக்கவில்லை. இதனை சில தமிழ் பேசுகின்ற அல்லது தமிழ் இணையதளங்கள் வைத்தன. எனவே இங்கு சந்தேகங்கள் வலுவடைகின்றன. ஆனால் தொடர்ச்சியாகவே துவாரகா அவர்கள் நவம்பர் 27 தோன்றினார். அவர் கருத்துக்களை பதிவிட்டார். அந்த கருத்துக்களில் முரண்பாடுகள் இருக்கிறது என்று ஒரு சிலர் சொன்னார்கள். இது போலி துவாரகா என்று பலர் சொன்னார்கள். எல்லாம் இருக்கிறது. அதன் பின்பு அந்த துவாரகா அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை குறித்து பேச வேண்டியவர்கள் ஒரு பக்கமாக பேசத் தொடங்கினார்கள். அது என்னவென்றால், துவாரகா அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னவர்களை எப்படி விமர்சிப்பது என்கின்ற களத்தில் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனக்கு இப்பொழுது ஒரு ஐயப்பாடு.
ஒருவேளை மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற செய்தி, ஐயா பல நெடுமாறன் அவர்கள் சொன்னது போல் அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டு, ஒருவேளை மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் வரக்கூடிய சூழலில், எப்படியும் அவர் 69 வயதை நெருங்கியிருக்கக்கூடிய சூழல், அவர் வருகின்ற பொழுது இவர்கள் அனைத்து பேரும் இதே போன்று ஒரு கருத்தை தான் பதிவு செய்து விடுவார்களோ என்கின்ற ஐயப்பாடும் மனதிற்குள் எழும்புகின்றன. இன்று அழுத்தமாக பதிவிடுகிறார்கள், துவாரகா அவர்களை மையப்படுத்திய செய்திகள் இல்லை என்பதை அழுத்தமாக பதிவிடுகிறார்கள். உண்மையிலே அதை நான் தலை வணங்குகிறேன். காரணம், அவர்களுடைய கருத்து சுதந்திரம் அது. அவர்கள் அழுத்தமாக பதிவிட வேண்டியது அவர்கள் கொண்டிருக்க கோட்பாடுகளின் அடிப்படை அது. ஆனால் அதற்கான ஆதாரங்களை எடுத்து வைத்தார்களா என்றால் யாரும் இதுவரை எடுத்து வைக்கவில்லை. இதோ துவாரகாவின் முகத்திரை கிழிந்து விட்டது, இதோ போலி துவாரகா மாட்டிக்கொண்டார், அவர் சிறையில் இருக்கின்றார், அவரை சிபிஐ அவரை புலனாய்வுத்துறை தேட ஆரம்பித்து விட்டது, விரைவில் துவாரகா கைது செய்யப்படுவார், அந்த போலி துவாரகா கைது செய்யப்படுவார் என்கின்ற செய்திகளை அடுக்கிக் கொண்டு போகின்றார்கள். ஆனால் இவர்கள் ஏதாவது ஆதாரத்தை வைத்து விடுவார்களா என்று விழுந்து 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 பார்த்தால் எந்த இடத்திலும் ஆதாரங்கள் வைக்கப்படவில்லை. அப்படி என்றால் ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் உடனடியாக சொல்லிவிடுவார்கள், நீங்கள் அனைவருமே இந்தியாவின் ரா உளவு பிரிவால் இயக்கப்படுகிறீர்கள், இப்பொழுது சீனா இலங்கையில் வந்து வாலாட்டி கொண்டு இருக்கிறது, அதை தடுப்பதற்காக உங்களை போன்றவர்களை ஊக்குவித்து கொண்டிருக்கின்றது ரா உளவு பிரிவு என்றெல்லாம் கதைகளை சொல்லிவிடுவார்கள். ஒன்று மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா நினைத்தால் ஒரு நாள் இரவு போதும் இலங்கையை ஒட்டுமொத்தமாக தன் கைக்குள் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடை செய்வதற்கு. ஆனால் இந்தியா அதை இதுவரை கையாளவில்லை. இதுவரை இந்தியா இலங்கையை நட்பு நாடு என்கின்ற அடிப்படையில் இலங்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து கொடுத்து நட்பு என்கின்ற அடிப்படையில் அது சென்று கொண்டிருக்கிறது. அதுபோல தமிழர்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், தமிழர்கள் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்கின்ற அடிப்படையில் தான் இந்தியாவின் பயணம் இதுவரை இருந்து கொண்டு இருக்கின்றது. இங்கு ரா உளவு பிரிவோ அல்லது வேறு யாருகளோ இயக்கி பேச வேண்டிய களம் இல்லை. காரணம், அரசியலை குறித்து நாம் அனைவருமே படித்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டு இருக்கின்றோம். அரசியலை குறித்து எல்லோரும் சொல்லக்கூடிய செய்திகளைத்தான் நாங்கள் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றோம். எனவே துவாரகா அவர்களை போலி என்று சொல்லக்கூடியவர்கள், இப்பொழுது நான் நேரடியாகவே அந்த கருத்தை பதிவிடுகிறேன், துவாரகா அவர்கள் போலி என்று சொல்லக்கூடியவர்கள் சரியான ஆதாரங்களை நீங்கள் சுமார் 3 இதே கதையை பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள், இதுவரை நீங்கள் சரியான ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கிறீர்களா என்றால் இதுவரை இல்லை. அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார் என்கின்ற பிளஸ் 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 என்கின்ற கணக்கீட்டில் தான் நீங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறீர்களே தவிர ஒரு தெளிவான ஆதாரத்தை இதுவரை யாரும் எடுத்து வைக்கவில்லை. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எங்கிருந்தோ இயக்கப்படுகிறீர்கள், அது ஒன்றுதான் பிரதான கேள்வி. அது நீங்கள் எங்கிருந்து இயக்கப்படுகிறீர்கள் என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களைப் போல நாங்கள் எதிர் விமர்சனங்கள் செய்ய விரும்பவில்லை. காரணம், எங்களை பொறுத்த மட்டில் எங்கள் மனதிற்கு தெரிந்த வகையில் எங்களுடைய நம்பிக்கை மேதகு பிரபாகரன் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை. காரணம், தெரிவித்திருக்கக்கூடியவர் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் மற்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அனைவருமே ஒரு நேர்மையானவர்கள். எனவே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்பதுதான் நிஜம். நீங்கள் இந்த வலையொலிகள் அனைத்தையுமே உட்கார்ந்து பார்த்து கொள்ளுங்கள். துவாரகா அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வலையொலியில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எவராவது ஒருவர் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை ஒருமையில் விமர்சித்ததாகவோ அல்லது அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியில் பேசியதாகவோ அவர்களை மிக கேவலமாக இகழ்ந்து பேசியதாகவும் நீங்கள் எந்த காணொலிகளாகவும் எடுத்து காட்டுங்கள் பார்ப்போம், இருக்கவே இருக்காது. ஆனால் துவாரகா இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் மற்றவர்களை, அதுவும் ஏதோ அவர்கள் வீட்டில் வேலை செய்கிறார்கள் என்கின்ற ரீதியிலும் இவர்கள் அனைவருமே ஏதோ டாட்டா பிர்லா என்கின்ற கணக்கிலும் பேசக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கிறதை உங்களால் உணர முடியும். தற்பொழுது உள்ள சூழலில் துவாரகா அவர்களை மையப்படுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கெல்லாம்
காலம் கண்டிப்பாக ஒரு நல்ல பதிலை தரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்தியா கண்டிப்பாக ஈழ விடயத்தில் ஒரு நிலையான தீர்வை எடுத்து வைக்கும் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. காரணம், பல காலங்களாக இந்தியாவை விமர்சித்தே ஈழ விடயத்தை கடப்பில் போட்டது தமிழக அரசியல். ஆனால் இப்பொழுது உள்ள சூழலில் இந்தியா ஈழ விடயங்களில் அதிதீவிர கவனம் செலுத்துகிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. காத்திருங்கள், பல செய்திகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.